हाय फ्रेंड्स, वेलकम टू टेक्निकल यर्निंग्स यूट्यूब चैनल। उंगला नम्म चैनल के एल्लारियुम मरुपडियुम वरवेरुक्किरेन। इन्निक्की नम्म ओरु सूपरान आप पत्ति पार्क्क पोरोम, अदावदु डेटा एंट्री जॉब। इदु नरिय पेर नरिय वेबसाइट्ल तेडिट्टु इरुप्पांग, आना नरिय वेबसाइट्ल जॉइन पण्णि अवंग पेमेंट वराम इश्यूवल मुळिच्चिट्टु इरुप्पांग। आना इदु ओरु ट्रस्टडान पेमेंट, इंस्टंटा पेमेंट தர போறாங்க। அதே மாதிரி பேடிஎம்ல மட்டும் தான் உங்களால வித்ட்ரா எடுக்க முடியும். நான் உங்களுக்கு லைவ் வித்ட்ராவல் கூட பண்ணி காட்ட போறேன். இது நீங்க டேட்டா என்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது, டேட்டா வெரிஃபை ஜாப்னு சொல்லலாம். அவங்க கொடுத்த டேட்டா அவங்களே என்ட்ரி பண்ணிட்டு இருப்பாங்க. மினிமம் மேபி ஒரு டூ த்ரீ மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 90% மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி அது கரெக்டாகவே ஆல்ரெடி வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை. ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு 10 பைசாலேருந்து அமௌண்ட் தராங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் மட்டும்தான். இப்போ நாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் லேர்னிங்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் லேர்னிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையானா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம வீடியோ போட லேட் ஆனாலும் அதில் நாங்கள் உடனே அப்லோட் பண்ணிடுவோம். அதை வச்சு நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இன்ஸ்டா கேஷ் அப்படின்ற சூப்பரான டேட்டா வெரிஃபைங் ஜாபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வெப்சைட்டும் இருக்குது, ஆப்பும் இருக்குது. இதோட ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப்லேயோ கொடுத்துருக்கேன். வேணும்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம டெலகிராம் குரூப் ஓப்பன் ஆகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஆப் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு டைரெக்ட் ஆகும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பு நம்ம போட்டாலும் இதில் உடனே நம்ம லான்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட லிங்க்கும் அதே மாதிரி அதோட பேமெண்ட் ப்ரூஃபும் வித் பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் நம்ம ஷேரே பண்ணுவோம். இப்போ நான் லைவ் வித்ட்ராவல் எடுக்கிறதால இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஒன்றும் போஸ்ட் பண்ணலை. நம்ம வீடியோ பண்ணி முடிச்சுட்டு அதோட பேமெண்ட் ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை இந்த ஆப் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் வரும், சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் சைன் அப் கொடுத்து உங்கள் நேமு உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் கொடுங்க. இமெயில் கொடுத்த அப்புறமா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணதுன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும், வெல்கம் டு இன்ஸ்டா கேஷ் அப்படின்னு. சாரி, லாகின் சைன் அப் ஆர் சைன் அப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் கொடுத்துக்கோங்க, இல்லைனா சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து பிஸியாக இருக்காங்க, அதனால தான் இவங்க சைன் அப் ஆர் வெயிட் லிஸ்ட்னு காட்டுது. ஆனால் இப்போ வர வர ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சைன் அப் பண்ணி ஜஸ்ட் 1 டேலேயே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், ஃபுல்லி ஃப்ரீ தான். நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இப்போ சைன் அப் கொடுத்துட்டு உங்கள் நேமு மொபைல் நம்பர் இமெயில் போட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதால நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணுறேன் உங்கள் கண்ணு முன்னாடியே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸு. பாருங்கள், இதில் ஏர்ன் மணி நவ் அப்படின்ற டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிரும். இதுவரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2371 டாஸ்க் செஞ்சுருக்கேன். இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இதை கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி. அந்த டெஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேலே ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை கீழே அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணணும். அவங்க ஜஸ்ட் 1 or 2 மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் பாஸ் ஆயிடுவீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட பேடிஎம் நம்பர் அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டேப்பை கொடுக்குறேன், லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், என்கிட்ட 5 ரூபீஸ் 4 பைசா இருக்குது. நான் இதுவரை இந்த ஆப்லேருந்து 105.34 பைசா எடுத்திருக்கேன் வெளியே. அதோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் காட்டுறேன். இதில் நான் மொத்தமாக 105 எடுக்கல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 45 ரூபீஸ் 10 ரூபீஸ் அப்படி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன். இதில் மினிமம் ரீடிம் 5 ரூபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல உங்களோட மெயில் ஐடி பேடிஎம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம்.
எடிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பாருங்கள் பேடிஎம் அப்படின்னு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஃப்ரீக்வன்சி கூட செட் பண்ணிக்கலாம், வீக்லி ஒன்ஸ் கூட பேமெண்ட் எடுத்துக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் கூட பேமெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா எப்போ உங்களுக்கு 5 ருபீஸ் ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் 5 ருபீஸ் எடுத்துக்கலாம். இதில் டெய்லி வீக்லி மந்த்லின்றதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் 2 ருபீஸ் இருந்தாலே உங்கள் வேலெட்டில் உங்கள் பேடிஎம்க்கு ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் பேடிஎம் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன், எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க பேடிஎம்மில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இமெயிலும் உங்களோட ஃபோன் நம்பரும் ஆட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஆட் பண்ணி சேவ் அப்படின்ற பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட டேட்டா. உங்களோட இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ நம்ம ஏர்ன் பண்ணலாம். இங்கே கீழே ஸ்டாட்ஸ் அப்படின்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொடுக்கலாம். ஏர்ன் மணி அப்படின்ற டேப் கொடுக்குறேன், லோடிங் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இதில் 2.17 கொடுத்துருக்காங்க. இதில் அமௌண்ட் டாஸ்க் பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன ரூல்ஸ்னால் நீங்கள் அந்த மைனஸ் சிம்பிளை விட்டுறணும், அதே மாதிரி டாட்டுக்கு அப்புறமா 00 அப்படின்றத போடணும். நீங்கள் 70 இருக்கிறதால நம்ம 70 போட்டுக்கலாம், அதுக்கு பதிலாக வேறு எதனா கொடுத்துருந்தா நீங்கள் 00 அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். அதே மாதிரி டாலர் சிம்பிள் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாம் அதை எடிட் பண்ணலாம். ஓகே, 2.70 அப்படின்றது கொடுத்துட்டோம். இப்போ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம், லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஆர் டன் ஃபார் நவ் அப்படின்னு இருக்குது. சி வெதர் டு செக் கோ பேக் அப்படி இல்லைனா வேலெட்டுக்கு போகணுன்னு சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ கோ டு வேலெட் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுற அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டண்ட்டாக இப்போ 5.4 பைசா இருந்துச்சு, இப்போ நம்ம கிட்ட 5.6 பைசா இருக்குது. அதாவது அமௌண்ட் டைப் டாஸ்க்குக்கு 2 பைசாவும், இங்கே பாருங்கள் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் டைப் டாஸ்க்குக்கு 2 பைசா, டேட் டைப் டாஸ்க்குக்கு 3 பைசா, டெஸ்க் டைப் டாஸ்க்குக்கு 6 பைசா, மல்டி டைப் டாஸ்க்குக்கு 10 பைசா, வேர்ட் டாஸ்க்குக்கு 2 பைசா. மோஸ்ட்லி உங்களுக்கு மல்டி டைப் டாஸ்க் தான் வரும், இதெல்லாம் கம்மியாக தான் வரும். இப்போ இன்றைக்கி மட்டும் நான் 2 பைசா எடுத்திருக்கேன், 2 பைசா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே இப்படி காட்டுது. இப்போ நாம் அதே மாதிரி திரும்ப கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ எப்படின்னு புரிஞ்சிருக்கும், ஜஸ்ட்டு வெரிஃபைங் டாஸ்க் தான் பார்த்தீங்களா. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்ததால வெரிஃபைங் டாஸ்க்குன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே 2 டேஸ் டாஸ்க் என்ன இருக்கு பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் 1 ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு திரும்ப ஏர்ன் மணி டேப் கொடுத்ததால எனக்கு திரும்ப டேட் டைப் டாஸ்க் வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, எடிட் பண்ணியாச்சு. சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். டேட் டைப் டாஸ்க்குக்கு 3 பைசா தரதாக போட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் உடனே நம்மளுக்கு தராங்களான்னு. ஓகே, கோ டு வேலெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பைசா ஆட் பண்ணிட்டாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, நீங்கள் நம்பி ஏர்ன் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 5 ருபீஸ் 9 பைசா இருக்குது. நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவ் வித்ட்ராவல் எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம பேலன்ஸ் அப்படின்ற டேப்பில் தான் இருக்கோம் பாருங்கள். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேடிஎம் வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது காட்டிடுறேன், அப்புறமா எவ்வளோ ட்ரஸ்டடாக பேமெண்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேடிஎம் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்புக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம பேடிஎம் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 61 ரூபா 40 பைசா இருக்குது. அதை நான் ரீஃப்ரெஷ்ஷை கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு டைம், நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைவாக தான் காட்டுறேன் பாருங்கள். அதே 61.40 ருபீஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போ, அதே மாதிரி என்னோடய ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கோங்க நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், நம்புவீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு எனக்கு 31 மே ஃபன்லைக் டெக் இந்தியாவிலேருந்து மட்டும்தான் நான் 1 ருபீஸ் வித்ட்ரா எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் ஆப்லேருந்து டைரெக்டாக உங்களுக்காக லைவ் வித்ட்ராவல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் முக்கியமாக உங்களோட பேடிஎம் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்ட 5 ருபீஸ் மேலே இருக்கிறதால நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே வின்னிட் ரீச்சர்ஸ் நவ் 5 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். கெட் பெய்ட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு வந்துச்சு, இதை நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைவாக தான் பண்ணுறேன் நான், உங்களுக்கு வேறு எதுவும் பண்ணலை பாருங்கள். என் பேமெண்ட் ஆஃப் 5.09 வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட்டட் டு யுவர் பேடிஎம் அக்கௌண்ட் காட்டியிருக்கு. இப்போ நம்ம நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெயில் வந்துச்சு, இது பேடிஎம்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, 5.09 ஆடட் ஆஸ் கேஷ்பேக் இன் யுவர் பேடிஎம் வேலெட்டுன்னு வந்துச்சு. அதே மாதிரி பேடிஎம்லேருந்து மெயில் பண்ணிட்டாங்க, அவங்களோட கம்பெனி க்யூரா மொபைல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இதுலேயும் நம்மளுக்கு நோட் பண்ணிட்டாங்க பாருங்கள். 1 ருபீஸ் கூட உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்காமல் ஆஸ் இட் இஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணதை உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5.09 ருபீஸ் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்னோடய பேடிஎம்மை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு நிமிஷம்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய பேடிஎம் வாலெட்டில் 66.49 ருபீஸ் இருக்குது. இப்போயே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ட்ரஸ்டடான ஒரு ஆப்புன்னு. பாருங்கள் கேஷ்பேக் ரிசீவ்ட் ஃப்ரம் ஆக்ட்ரோலஸ் ஈஸ்ட் கம்பெனி அப்படின்றது தான் இவங்களோட கம்பெனி பேர். இந்த நேமில் தான் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆக்ட்ரோலஸ் ஈஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது 5.09 ருபீஸ் 1 ரூபா கூட டேக்ஸ் பிடிக்காமல் நம்மளுக்கு. பாருங்கள் டைமிங்ஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க. 1:34 நம்ம பேமெண்ட்டு கொடுத்த டைமும் 1:34 கரெக்டாக நம்மளுக்கு ரிசீவ் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் குறித்து உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். அப்படி உங்களால் 5 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் வீக்லின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் 2 ருபீஸ் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 டே அவங்க கரெக்டாக பண்ணி விட்டுருவாங்க பேமெண்ட் உங்களுக்கு. இப்போ நான் எடுத்த வேற பேமெண்ட்டையும் காட்டுறேன் அந்த கம்பெனியிலேருந்து. ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த பேமெண்ட் அது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் கீழே லோடிங் ஆகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ்பேக் ரிசீவ் ஃப்ரம் ஆக்ரோலஸ் ஈஸ்ட்லேருந்து 6 ரூபாய் 81 பைசா எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே 5 ரூபாய் 68 பைசா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ரோலஸ் ஈஸ்ட் கம்பெனி அப்படின்லேருந்து 7 ரூபாய் 39 பைசா எடுத்திருக்கேன். என்னோடய வேறு பேடிஎம் அக்கௌண்ட்லேயும் நான் 50 ரூபாய் மேலே எடுத்திருக்கேன். அதோட ரிசிப்ட் நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுற வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். தென் நம்ம ஆப்க்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஆப் வந்தாச்சு. பாருங்கள் பேலன்ஸையும் டிடெக்ட் பண்ணிட்டாங்க. பே டு டேட்டுன்ற ஆப்ஷனில் 105 ரூபாய் வந்துச்சு, இப்போ 110 ரூபாய் இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்புன்னு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேமெண்ட்டு கொடுக்குற இதுவும் கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய ஃபேக்கான ஆப்ஸும் இருக்குது, ஃபேக்கான வெப்சைட்ஸும் இருக்குது. அதிலெல்லாம் போய் நம்பி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரஸ்டடான ஆப்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கோம் இந்த ஆப் எவ்வளோ ட்ரஸ்டடுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டெக்னிக்கல் எர்னிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணத்தோம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் ட்ரஸ்டடான ஆப்ஸ் வித் பேமெண்ட் ப்ரூஃப்ஸோட நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுத்துக்கு நிறைய வேஸ்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஒரே நாளில் நீங்கள் மினிமம் 300 கூட ஏர்ன் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால். அதே மாதிரி எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.